ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் பெரிய புராணத்திலிருந்து தினந்தோறும் ஒரு நாயன்மார்களை சிந்திப்பதே அறிவோம். பரம குருநாதராகிய வாரியார் சுவாமிகளின் திருவுருள் துணை கொண்டு ஞான சம்பந்தரின் மறுபகுதியை ஓரளவு சிந்திப்போம். இந்த பெரிய புராணத்திலேயே நிறைய இடம் பிடித்தவர் திருஞான சம்பந்தர். அவர் இல்லையேல் சைவம் இல்லை. நமக்கு இன்னைக்கு தெய்வ வழிபாடு குன்றியிருக்கும். நாம் எல்லாம் திசை மாறிய பறவைகளைப் போல இருந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே உயிர் தலைக்க வந்த ஞான பயிர் திருஞான சம்பந்த சுவாமிகளை. அவர் பெரிய புராணத்தில் பெரிய அளவு இடம்பெற்றவரை ஒரு நாள் இரண்டு நாளிலே நம்மளால் அறிய முடியாது. ஒரு சில கருத்துக்களை நாம் அறிவோம். இதை தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் மிக அழகாக வர்ணிக்கின்றார். இவர் சீர்காழியிலே 3 ஆண்டு குழந்தையா இருந்த பொழுது தன் தந்தை தண்ணீரிலே மூழ்கிய பொழுது சிவபாத இருதரை காணாது அழுந்த அந்த பச்சிளம் குழந்தையின் அழுகையை அவர் நேரடியாக கண்டதைப் போலே ஒரு பாடலை பாடுகின்றார். கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்தி வண்ணமலர் செங்கணிவாய் மணி அதரம் புடைதுடிப்ப எவ்வுலகும் துடிதுடிக்க எவ்வுயிரும் விதிர்விதிர்ப்ப புண்ணிய கன்றனையவர்தாம் பொறுமி அழுதி அருளினார். அந்த ஒரு குழந்தை 3 வயதிலே சீர்காழியிலே அழுதது. 5 கண்டங்களும் சிரிக்கதற்காக அந்த ஒரு குழந்தை அழுதார். அப்பேற்பட்ட ஆளுடைய பிள்ளைக்கு பரம்பொருள் பொற்சிவிகையையும் முத்துக்குடையும் பொற்றாளமும் கொடுத்து வழங்கினார். காரணம், அவர் கையாலே தட்டினால் கை வலிக்கும் என்று சொல்லி பொற்தாளம் கொடுத்து அறிவித்தார் கருணைக்கடல். இதையெல்லாம் பெற்ற ஞான சம்பந்தர் எண்ணற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து மதுரை, ராமேஸ்வரம், காஞ்சி இப்படி எல்லா திருத்தலங்களையும் தரிசித்து வருகின்ற பொழுது திரு ஆலங்காடு, திருப்பரும்பதம், திருவொற்றியூர் போன்ற கோவில்களை வழிபடச் செல்கின்ற பொழுது ராமலிங்க சுவாமிகளுக்கு 12 வயது. அந்த ராமலிங்க சுவாமியாகப்பட்டவர் துறவரம் மேற்கொள்வோம் என்று திருவொற்றியூர் வடிவுடி அன்னையை வழிபடச் செல்கின்ற பொழுது அவரை ஞானசம்பந்த பெருமானே தடுத்து ஆட்கொண்டு நமக்கு ஒரு வள்ளலாரை தந்தவரும் இந்த ஆளுடைய பிள்ளையே ஆவார். இந்த வள்ளலாரே எழுதுகின்றார், மூவாண்டதனில் தேவாண்ட அமுதுண்ட அருவே உருவே குருவே திருவே என்கிறார். முதலிலே குரு வைத்து அப்புறம் திருவை பாடுகின்றார் வடலூர் வள்ளல் பெருமான். அந்த அளவுக்கு பெரியவர். இப்படியெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் உணர்ந்த ஒரு அன்பர் கையிலைக்கு நிகராகிய மயிலையிலே இருந்தார். அவர் ஒரு பெரிய வணிகர். கப்பல்களெல்லாம் வைத்து மரக்கலன் வைத்து வியாபாரம் செய்தவர். அவருடைய இயல்பான பெயர் சிவநேசர். அவருக்கு கற்பக அன்னையின் வடிவாலே ஒரு அழகான பெண் புத்திரி பிறந்தால் அந்த குழந்தைக்கு பூம்பாவை என்று பெயர் வைத்தார். அந்த பூம்பாவையாகப்பட்டவள் நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்ந்தார். வளர்கின்ற பொழுது இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமையிலே கேட்ட அவர், இந்த பெண்ணை அவளுக்கே தருவேன், அவருக்கு தருவேன், அவருக்கு தருவேன் என்று வளர்த்தார். ஞானசம்பந்தர் இங்கே வருகை புரிகின்ற பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த குழந்தைக்கு 9 வயது ஆகின்ற பொழுது விளையாடிய குழந்தையை நந்தவனத்திலே இருந்து ஒரு அறவம் தீண்டி இறந்தார். அப்பொழுது அந்த சிவநேசராகப்பட்டவர் திரு மருகளிலே அந்த செட்டி பையனை எழுப்பிய திருஞான சம்பந்தர் நம்ம பெண்ணையும் எழுப்பி தருவார் என்ற நம்பிக்கையிலே அதை தகனம் செய்து அந்த எலும்பு கூட்டையெல்லாம் ஒரு மண் பாண்டத்திலே வைத்து பத்திரமாக பூஜை அறையிலே வைத்து அதை தினந்தோறும் வழிபட்டு வந்தார். ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியூர் வந்திருப்பதை அறிந்த சிவநேசர்
அவரை அழைத்து வந்து மயிலையிலே ஒரு பெரிய விழா செய்து, சுவாமி இந்த மாதிரி என்னுடைய மகள் அறவந்தீண்டி இறந்து விட்டால் நீங்கள் மறுகள் என்ற இடத்துல அந்த செட்டியார் பையனை அறவந்தீண்டி எழுப்பினீர்களே, என் மகளையும் எழுப்புங்கள் என்றார். இறைவனால் முடியாதது ஒன்றுண்டா என்று சொல்லி பூம்பாவை பதிகம் பாடினார். இந்த பூம்பாவை பதிகம் பாடி முடித்த உடனே அக்குழந்தையாகப்பட்ட ஒரு உருப்பெற்று 3 ஆண்டு வளர்ச்சியோடு அக்குழந்தை வந்தார். இதை கண்ட சிவனேசராகப்பட்டவர் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு இக்குழந்தையை தத்தாக கொடுத்து நீங்கள் இவளை பாணிகிரகணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு சுவாமிகள் சொன்னார், ஆளுடைய பிள்ளை சிவனேசரே, நீ பெற்ற பெண் புத்திரி அறவந்தூண்டி இறந்து விட்டால் இந்த பெண்ணை இறைவன் அருளாலே நான் எழுப்பி தந்தேன். அவளுக்கு உயிர் கொடுத்த நான் தந்தை, எனவே இவளை மகளாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அந்த கருணை கடல். இப்பேற்பட்ட அதிசயம் நிகழ்த்தியது நமது மயிலாப்பூர் கபாலீஸ்வரன் திரு ஆலயத்திலே. இதை முடித்த பகவான் தென்பகுதி கோவில்கள் எல்லாம் சுற்றி எல்லா ஆலயங்களையும் வழிபட்டு ஆண் பனையை பெண்பனையாக ஆக்கி திருவோத்தூர் என்ற ஊரிலே சமணர்களாலே சபிக்கப்பட்ட அந்த ஆண் பனைகள் எல்லாம் பெண் பனைகளாக மாற்றி சாய்க்கிய நாயனாரும் திருக்குறிப்பு தொண்டரும் அவதரித்த கட்சி என்பதை வழிபட்டு ரணிகிரிநாதர் அவருடைய திருவண்ணாமலையெல்லாம் தரிசித்து மீண்டும் அப்பர் பெருமானும் இவரும் ஒன்று கூடுகின்றார்கள். காரணம், 2 ஞானக்கடல்களும் ஒன்று கூடுகின்ற பொழுது மீண்டும் அதே வைத்தீஸ்வரன் கோவில் என்று சொல்லப்பட்ட திருமறைக்காடு கோயிலுக்கு எழுந்தருள்கின்ற பொழுது மதுரையும் பதியிலே சமணர்களின் ஆட்சி அளவுக்கு மிஞ்சி போய்விட்டது. 8000 சமணர்கள் ஒன்று கூடி சிவாலயங்களையெல்லாம் மூடி திருநீறு தரிக்காதபடி யாராவது ஒருவர் விபூதி தரித்து சென்றால் சமணர்கள் தேமி தேமியே அழுவார்கள். ஏன் என்று கேட்டால், விபூதி பூஷணவனை கண்டேன் முட்டு என்பான். இவன் பார்த்தானா முட்டான், உடனே அவன் முட்டும்பான், அவன் அழுவான். ஏண்டானா கேட்டு முட்டும்பான். இப்பேற்பட்ட பைத்தியங்கள் வாழ்ந்திருக்கிறது நமது நாட்டிலே. அந்த நேரத்திலே இத்தனை எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலே பாண்டிமாதேவியும் குளச்சிறை நாயனாரும் மாத்திரம் சிவ வழிபாடு செய்திருக்கின்றார்கள் தமிழ் வளர்த்த மதுரையிலே. இதை அறிந்த குளச்சிறை நாயனார் மந்திரிக்கு அழகு வருமுன் உரைத்தல், இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே உரைத்த குளச்சிறை நாயனாரை நாம் தனிப்பட்ட முறையிலே ஒரு கைகூப்பு செய்ய வேண்டும். அவர் பாண்டிமாதேவியிடத்திலே சொல்லி, அம்மா, சமணர்களின் அந்த ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த ஒரு அங்குஷம் யார் என்றால் உமையவளின் திரு அமுது உண்ட ஞானசம்பந்தரே அன்றி வேறு யாருமில்லை என்று விண்ணப்பித்தான். பாண்டிமாதேவியும் அது கண்டு மதுரையம்பதியிலே இருந்து திருமறைக்காடு என்று சொல்லப்பட்ட வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு அறிவுசார்ந்த சில பெரியவர்களை அனுப்பி அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையெல்லாம் எடுத்து சொல்லி ஆளுடை பிள்ளையை மதுரைக்கு அழைத்து வாருங்கள் என்று பணிவோடு அனுப்பினார்கள் பாண்டிமாதேவியும் முதலமைச்சர் குளச்சிறை நாயனாரும். 2 பேரும் வந்து திருமறை காட்டிலே ஆளுடை பிள்ளையின் திருவடியை தொழுது, அண்ணலே, மதுரையிலே சமன் இருள் சூழ்ந்துள்ளது, அருளாட்சி எங்கு நடைபெறவில்லை, மருளாட்சி நடக்கிறது, அமைச்சரும் அவர்கள்பால் சேர்ந்துள்ளார், எனவே நீங்கள் மதுரைக்கு விஜயம் செய்து சைவம் தலைக்க பெரிய உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே இறைவனின் திருவருள் இதுவென்றால் எழுந்தருள்கள் என்று ஆளுடை பிள்ளை புறப்பட்டார். புறப்படுகின்ற பொழுது அவர் வயதை குறித்தும் சமணர்களுடைய தீய குணத்தை அறிந்த அப்பர் பெருமான், ஆளுடை பிள்ளையே, அந்த சமணர்கள் மகா தூடனர்கள், அவர்களாலே அடியேன் பட்ட அல்லல் இமயத்திலும் விழுமியது, மகா கொடுமைக்காரர்கள், பாதகர்கள், அவர்களுக்கு பாவம் செய்வது என்று சொன்னால் பால் பாயாசம்,
அக்ரமம் என்று சொன்னால் அதிரசம், கொடுமைகள் என்றால் குலோப்ஜாம். அந்த பாவிகளை நாடி நீங்க சின்னஞ்சிறுவரை அனுப்ப மாட்டேன் என்ற ஆளுடைய பிள்ளையை அப்பரடிகள் தடுத்தார். அப்பர பெருமானே, நெருப்பை ஏந்திய பெருமான் நமக்கு இருக்கின்ற பொழுது நெருப்பை செல்ல அரிக்குமா? இமயம் அலையை இச்சிறகினாலே அசைக்குமா? கங்கை ஆற்றை உப்பு மூடை கொண்டு அடைக்க முடியுமா? மத யானையை வாழநாரிலே கட்ட இயலுமா? எனவே நெருப்பை துணியிலே கட்ட முடியுமா? இறைவனாகிய பரம்பொருள் கருணை இருக்கும் என்று இவர்கள் 8000 பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? விடையவன் இருக்கின்ற பொழுது தடைகள் இல்லை என்று மீறி சென்றார். மதுரைக்கு சென்றவுடனே பாண்டிமாதேவி, அமைச்சர் குலச்சிரையார் இவர்களை இன்முகம் காட்டி வரவேற்று நல்ல உணவு வகைகள் பரிமாறி அங்கு ஒரு மண்டபத்திலே அவர்களை தங்க வைத்தார்கள். தங்க வைத்த செய்தியை 8000 சமணர்களும் கேள்விப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் தீய சகுனங்கள் உருவாயின. எங்குமே ஆந்தைகள் அலறின. தீ கணாக்கள் கண்டார்கள். இதையெல்லாம் சற்று வருத்தமுற்று மன்னனிடத்திலே போய் பிராது செய்கின்றார்கள். மன்னனே, உமையவளின் பால் அருந்திய பிள்ளை என்று சொல்லி ஒருவன் பாண்டிமா தேசத்துக்கு வந்துள்ளான். அவன் இங்கே இருந்தால் நமது சமன் சமயம் வீழும். எனவே அவன் இங்கே இருக்கக்கூடாது. அவனை என்ன செய்யலாம் என்று தூடனர்கள் கேட்டார்கள். மன்னன் சொன்னா, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்றான் கூன்பாண்டியன். உடனே இவர்கள் எல்லோரும் கூடி ஒன்று கூடி யாகத்தை வளர்த்து மந்திரங்கள் ஜெபித்து அவர் மாண்டு போகுமாறு மந்திரங்களை ஜெபித்தார்கள். அபிச்சார வேள்வி. அந்த வேள்வியிலே அவர் மாளவில்லை. இதை கண்டு மன்னனிடத்திலே சென்று, மன்னா, அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அதனால நாங்கள் மந்திரத்தாலே அந்த மண்டபம் தீப்பிடித்து எரியும் மாதிரி செய்யட்டுமா என்றார்கள். அப்படியே செய்யுங்கள் என்றான் மன்னன். உடனே இவர்கள் யாரும் இல்லாத நேரத்திலே சென்று ஞானசம்பந்த பெருமான் இருந்த மண்டபத்துக்கு தீ வைத்து விட்டார்கள். இதை அறிந்த ஞானசம்பந்த பெருமான் புன்முகம் காட்டி சிரித்த முகத்தோடு அக்னி தேவனை அழைத்து, நீ விரைந்து செல்லாதே, பையவே செல்லுக பாண்டியர்காகவே என்றார். ஏன் பாண்டியர்காக பைய செல்ல வேண்டும்? காரணம், பாண்டிமாதேவியை பார்க்க வேண்டும். அந்த பாண்டிமாதேவி சிவசிந்தனை உள்ள அன்னை. ஆகவே அவளுக்கு மாங்கல்யம் நிலைக்க வேணுமென்றால் நீங்கள் மெதுவாக செல்லுங்கள் என்றார். அந்த அக்னி அனைத்தும் வந்து பாண்டியனுடைய வயிற்றிலே புகுந்தது. சூளை நோயினாலே மன்னன் உருண்டு விரண்டு அழுது தொழுது கதறினான். உடனே 8000 சமணர்களும் வந்து மயில் பீலிகையினாலே அவர்கள் மந்திரத்தை ஜபித்தார்கள். நெருப்பை நொய்யை கொண்டு அணைக்க முடியுமா? நெய் ஊத்துகின்ற பொழுது மேலும் பிரகாசித்து எரிவதைப் போலே அவருடைய நோய் தொல்லை தந்தது. இந்த தொல்லை தாங்காத போது பாண்டிமாதேவி ஒரு அறிவுரை சொன்னால். என்ன சொன்னால் என்று சொன்னால், அந்த ஆளுடைய பிள்ளையாலே உங்கள் உடல் நலம் தேரும் என்று சொன்னார். அந்த உயிருக்கு இறுதி வருகின்ற பொழுது சமணர்களின் உறுதியிலிருந்து கூன்பாண்டியன் கொஞ்சம் தடுமாறி ஞானசம்பந்த பெருமானை வருவதற்கு அனுமதி தந்தான். உடனே ஞானசம்பந்த பெருமான் அங்கே எழுந்தவுடனே 8000 சமணர்களும் ஒன்று கூடி, பாதி உடம்பை எங்களுக்கு, மீதி உடம்பை ஞானசம்பந்தருக்கு என்றார்கள். உடனே ஞானசம்பந்த பெருமான் தனது பங்கை ஞானசம்பந்த சுவாமிகள் பஞ்சாத்திரத்தை எடுத்து அவருடைய உடம்பிலே வைத்து அப்பொழுதுதான் திருவெண்ணீற்று பதிகம் பாடுகிறார். மந்திரம் ஆவது நீரு என்று சொல்லி ஒரு 11 பாடல்கள் பாடுகின்றார். இந்த பாடலை பாடியவுடனே இந்த பகுதியில் இருந்த வெப்பு நோய் அனைத்தும் சமணர்கள் பகுதிக்கு சென்றது. சமணர்கள் பகுதிக்கு சென்றவுடனே சமணர்கள் மீது சீற்றம் கொண்ட அவர், ஏ மகிஷங்களே தூரப்போ என்று சொல்லி முழு உடலையுமே ஆளுடைய பிள்ளையிடத்திலே தந்தார். ஆளுடைய பிள்ளை கையை வைத்து விபூதி தடவுமே அவருடைய நோயும் நீங்கியது.
அக நோயாகிய சூழ நோயும் புற நோயாகிய கூன் நோயும் நிமிர்ந்து இருந்தான் நின்ற சீர் நெடுமாறன். எழுந்த மகிழ்ச்சியிலே நான் எது சொன்னாலும் உங்களுக்கு கட்டுப்படுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த 8000 சமணர்களும், இவன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வித்தை கற்றிருக்கின்றான், அதனாலே இப்படி செய்கின்றான், இவன் உண்மையிலேயே இறை அருள் பெற்றவன்தான், உமையவளின் பால் அருந்தியவன் தான் என்று சொன்னால், இவன் ஒரு ஓலை சுவடி எழுதி நெருப்பிலே இட்டு எரியாது வெளிவர வேண்டும் என்று வாதம் செய்தார்கள். அதுதான் அனல்வாதம். அதுக்கு இசைந்த ஆளுடை பிள்ளை வாலிய அந்தனர் என்ற பாசுரத்தை எழுதி, அந்த காலத்திலே காகிதம் கிடையாது, அந்த ஓலைச்சுவடியே அரண்மனையிலே ஒரு நெருப்பு யாகம் பலத்த அதிலே போட்டார்கள். போட்டது நிறமும் தரமும் மாறாது. தங்கத்தை நெருப்பிலே போட்டு எப்படி உரிக்கி தூய்மையாய் வருகின்றதோ அப்படி ஓலைச்சுவடி வெளியிலே வந்தது. வெளியிலே வந்த உடனே பாண்டிய மன்னனும் மங்கையர்கரசியும், பாண்டிமாதேவியாகிய மங்கையர்கரசியும், குலச்சிறை நயனாரும், மதுரையம்பதியிலே வாழ் அத்தனை மக்களும் அரகர கோஷமிட்டு முழக்கினார்கள். விண்ணதிர சோமசுந்தர கடவுளும் அங்கையர்கன்னியும் அருள் கொடுக்க ஞானசம்பந்த பெருமான் இந்த அரிய செயலை செய்தார். செய்தவுடனே 8000 சமணர்களுமே அனல்வாதத்திலே வெற்றி பெற்ற இவர் புனல்வாதத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றார்கள். இந்த அனல்வாத வெற்றிக்கு பின்பு புனல்வாத வெற்றி என்றால் எப்படி என்று குலச்சிறை நாயனார் கேட்டார். அதுதான் ஒரு அமைச்சருக்கு அழகு. அப்பொழுது சொன்னார்கள், வைகை நதியிலே அவர்களது ஓலைச்சுவடியும் போட வேண்டும், எங்களுடைய ஓலைச்சுவடியும் போடுகின்றோம், எது வைகை நதியிலே எதிர்த்து செல்கின்றதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அமைச்சர் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வைகை நதியிலே ஆளுடை பிள்ளை போடக்கூடிய ஓலை சுவடி எதிர்த்து சென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். இவர்கள் செய்த கொடுமைகள் அனைத்தும் ஒன்று திரண்டு அவர்களது வாயிலே இருந்து, நாங்கள் அனைவருமே 8000 பேரும் கழுவேறி கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வாயிலே சரஸ்வதி அந்த வார்த்தையை சொல்ல வைக்கின்றாள். செய்த பாவம் அப்படி என்றால் அதற்கு ஒரு ஆட்சி சாட்சி கையெழுத்து வேண்டும் என்று குலச்சிறை நாயனார் அப்பொழுதுதான் எழுத்து மூலியமாக 8000 பேர்களிடத்திலுமே கையெழுத்தை வாங்கி கொண்டு ஓலைச்சுவடியை வைகை நதியிலே இட்டார்கள். எதிர்த்து சென்றது, சமணர்கள் போற்ற ஓலைச்சுவடிகள் எல்லாம் கடலை நோக்கி சென்றது. கடலிலே கலக்காத நதி வைகை நதி, மாறு நாட்டு கம்மாங்கிறதுல போய் கலக்கும். அப்ப ஓடக்கூடிய ஓலைச்சுவடிகளை எடுக்கிறதுக்கு முந்தி எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் சமணர்கள். ஆனால் ஆளுடை பிள்ளை போட்ட ஓலைச்சுவடி எதிர்நேக்கு சென்றது. அந்த ஏடுகள் போய் ஒதுங்கிய இடம்தான் திரு ஏடகம். இந்த வெற்றிக்கு பின்பு சமணர்களை கழுவேத்தி திருநீறு தலைக்கச் செய்த பெருந்தகை திருஞான சம்பந்த பெருமான் அங்கே இருந்து புறப்பட்டு மீண்டும் வரவுமே அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று தந்தையாகிய சிவபாத இருதயர் விரும்பி, அவர் உற்றார் உறவினருடன் மனம் வந்த நல்லூர் என்ற இடத்துல சடங்கவியாருடைய புதல்வியை திருமணம் செய்ய எத்தரிக்கின்றார்கள். அந்த திருமணத்தின் போது சுவாமிகளுக்கு சற்று ஏற குறைய 16 வயது. அவர் வாழ்ந்த வயதே 16 வயது. அவர் பாடிய பாக்கள் 16000. இவரை குருவா கொண்டுதான் அருணகிரிநாதரும் 16000 திருப்புகள் பாடி அருளினார். அந்த மனம் வந்த நல்லூரிலே இவர் என்ன செய்கின்றார், 16வது வயதிலே சடங்கவியாருடைய புதல்வியை திருமணம் செய்த பொழுது, இந்த திருமணத்தின் போது திருநீல நக்க நாயனார், திருநீலகண்டத்தி யாழ்ப்பாணர், இப்படி எல்லாருமே திருநீலகண்ட நக்க நாயனார் யாழ்ப்பாணர் நவினந்தி அடிகள், இப்படி எல்லாருமே தங்கள் தங்கள் இல்லத்தரசிகளுடனும் அங்கு சூழ்ந்திருந்த 1000 பக்தர்களும் ஒன்று திரள அனைவர்களையுமே திருக்கையிலாய பதவிக்கு ஜோதியிலே கலந்து பொன் உடம்பு பெற்று நீங்கா நிலை பெற்று இனி பிறவாத நிலையை பெற்ற அருளாளர் திருஞான சம்பந்தர் என்று சொன்னால் அவருடைய வரலாறை
பெரிய புராணத்திலேயே கால்பாகத்தை எடுத்துக்கொண்டவர். அவரை பற்றி நாம் முழுவதும் தெரிய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஒரு வாரத்துக்காவது நாம் சொற்பொழிவு செய்ய வேண்டும். அத்தகைய அருளாளர். அவரை தெய்வ சேக்கிலார் பாடுகின்ற பொழுது கண் மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ணமலர் செங்க நீவாய் மணி அதரம் புடை துடிப்ப எவ்வுயிரும் துடிதுடிக்க எவ்வுலகும் குதுகடிப்ப புண்ணிய கன்று அனைவர்தான் பொறுமே அழுது அருளினார். என்ன வார்த்தை! அவருடைய கண்களும் மலர்களாம். அந்த கண்களிலே இருந்து உதரக்கூடிய நீர்த்துளிகள் அத்தனையும் ஞான தேந்துளிகள். அந்த கைகளும் மலர்களாம். அந்த கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்க நீவாய். இந்த மேல் உதடும் கீழ் உதடும் ரோஜா இதழிலே ஒட்டிய மலர்களைப் போலே உதடாம். இப்படி சிற்பி செதுக்குவதைப் போலே வார்த்தைகளை சேர்த்து கோர்த்த அந்த வள்ளல் தெய்வ பிரபு சேக்லார் சுவாமிகளை நாம் ஒரு சபாஸ் போட வேண்டும். அத்தகைய பெரிய புராணம் தந்த வள்ளல். அப்பேற்பட்ட இந்த பெரிய புராணத்திலே நிறைய இடத்தை பிடித்தவர். இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பேச வேண்டியதை காலத்தையும் நேரத்தையும் கருதி சிறியேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேசப்படத்திலே காட்டுவதைப் போலே உங்களுக்கு சொல்லியுள்ளேன். இதுதான் ஞானசம்பந்தர் என்று எண்ணிவிடாதீர்கள். அவர் எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாம் விலை மதிப்பில்லாத பாடல்கள். கோளறு பதிகம் என்று ஒன்று இருக்கின்றது. வேயுரு தோழி பங்கன் என்ற பாடல், அதை யார் ஓதுகின்றார்களோ அவர்களிடத்திலே நவக்கிரகம் அணுகாது. அத்தகைய முத்திரை பதித்த வித்தகர் திருஞான சம்பந்த மூர்த்தி. இருப்பதிலேயே மிகவும் இளையவர் இவர். இருந்த போதிலும் இவர்தான் மிகவும் பெரியவர். காரணம், இத்தனை பெரிய சாதனை செய்த இவருடைய தந்தை கைலாய பதவி அடையவில்லை. ஏன் கைலாய பதவி அடையவில்லை? இவருடைய தந்தை இறைவனுக்குத்தான் தொண்டு செய்தார், மற்றவர்களுக்கு தொண்டு செய்யவில்லை. ஆனால் சிறுத்தொன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தந்தை இறை தொண்டும் செய்து நிறை தொண்டும் செய்தவர். அதை பின்னே சந்திப்போம். அப்பேற்பட்ட ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறை நமக்கு தொகுத்து தந்த தெய்வ சேக்கிழார் சுவாமிகளை வணங்கி இன்றைக்கு நமது திருஞான சம்பந்தர் 1300 ஆண்டுகளுக்கு முன்னே திருத்தோணிபுரம் என்று சொல்லப்பட்ட புகழியூரிலே அவதரித்த சீர்காழி செல்லப்பிள்ளை. அவர் இல்லை என்று சொன்னால் நமக்கு இன்றைக்கு சைவம் கிடையாது, இன்னைக்கு பெரிய புராணம் கிடையாது, விபூதி கிடையாது. இத்தனையுமே நமக்கு தந்த அருள் ஞானல் வள்ளல் மலரடியினை போற்றி அவருடைய திருவடியை பணிந்து நாளைக்கு பிரிதொரு நாயன்மாரோடு தொடர்பு கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.